Berapa lagi 3 minggu dari Patel lah. அந்த ஒரு இடத்துல மட்டும் தான் பிரசாத் பாத்தீங்களா லைவ் ஆஃப்ல ஏத்திட்டே இருங்க வைக்கிற ஃபுல்லாவே மத்த எந்த இடத்துலயுமே உள்ள போகல வேற எங்கயுமே போகாது சார் உள்ள பிரதர் நான் சும்மா வாய் வார்த்தைக்கு சொல்லல பாத்துக்கங்க சோ அதிரும்ப அதே நிலைமைக்கு வந்துருச்சு ஸ்பிரிங் கம்பெனிஸ்ல என்ன மெட்டீரியல் போடுறாங்களோ சேம் அதே மெட்டீரியல் தான் நம்ம போடுறோம் 20,000 ரூபாய்க்கு கொடுக்கற பெட்ட நான் 10,000 ரூபாய்க்கு கொடுக்கறேன் கொடுக்க முடியும் ஆஃப் ரேட்டுக்கு நான் கொடுக்கறேன் என்னால கொடுக்க முடியும் அதே குவாலிட்டி சேம் குவாலிட்டி அதே மாதிரி பாத்தீங்கன்னா வாரண்டியும் சேம் அதே அவங்க கம்பெனி கொடுக்கறத விட நான் 2-3 இயர்ஸ் அதிகமாவே நான் வாரண்டி கொடுக்கறேன் இது பாருங்க இது வச்சிருக்கிறேன் இங்க வரீங்க உங்களுக்கு அந்த எந்த ஒரு இதுமே வந்து வராது நீங்க எங்க எந்த இடத்துல இது பண்றீங்களோ அந்த ஒரு ஃபீல் மட்டும் தான் இருக்கும் அந்த அந்த சரவுண்டிங் மட்டும் அந்த ஃபீல் மட்டும் தான் இருக்கு இதான் பார்ட்னர் நான் டிஸ்டர்பிங் ஸ்பிரிங்னு சொல்லுவாங்க இப்ப பாக்கெட்டட் ஸ்பிரிங்க்கெல்லாம் உங்களுக்கு 10 இயர்ஸ் வாரண்டி கொடுக்கறேன் இந்த பெட்டுக்கே நான் உங்களுக்கு 3 இயர்ஸ் வாரண்டி கொடுக்கறேன் இது வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் பிரைஸ் வந்து 11 ரூபாய் வரைக்கும் போகும் நம்ம 5800 ரூபாய் கொடுக்கறோம் சார் இது வந்து சிங்கிள் காட்டுக்கு வந்து நாங்க 10,800 க்கு கொடுக்கறோம் சார் சிங்கிள் மார்க்கெட் பிரைஸ் 20,000 வரும் நாம இத வந்து 10,000 க்கு நம்ம கொடுக்கறோம் 5 வருஷம் 4 வருஷம் யூஸ் பண்றாங்க சம்திங் டேமேஜ் ஆச்சுன்னா அது என்ன பண்ணலாம் ரீப்ளேஸே பண்ணி சார் நீங்க எப்படி என்ன பண்ணீங்கனாலும் ஹோம் வந்து பாத்தீங்கன்னா திரும்ப சேம் ஒரே மாதிரி பழைய நிலைமைக்கு வந்துரும் இது போனல்ஸ் ஸ்பிரிங் சார் சிங்கிள் காட் சிங்கிள் காட் இது 5,800 5,800 ரூபாய் இது மார்க்கெட் பிரைஸ் பாத்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் 11,000 வரும் இது 18,800 வரும் சார் 18,800 வருது நல்லா இருக்கு சார் இது மார்க்கெட் பிரைஸ் எப்படி பாத்தீங்கனாலும் 35,000 வரும் சார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சின்னிமலையில் லொக்கேட் இருக்க டீப் நாப் மேட்ரஸ் ஷோரூம் வந்துருக்கும் ஒரு ஷோரூம் சொல்றத விட ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்துருக்கும் சொல்லலாம் ஸோ பிரதர் அமௌர் இருக்காரு வணக்கம் பிரதர் வணக்கம் சார் உங்க நேம் சொல்லுங்க பிரதர் என் பேர் ஜிம்ரேஷுங்க நம்ம கம்பெனி நேம் டீப் நாப் மேட்ரஸஸ் ஓகே ஓகே எவ்வளோ வருஷம் அந்த ஃபீல் இருக்கீங்க நீங்கள் நம்ம ஒரு 8 இயர்ஸ் பக்கம் இருக்கிறோம் 8 இயர்ஸாக இருக்கீங்க 8 இயர்ஸாக இருக்கிறோம் நம்ம மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல கட்ட எங்கே லொக்கேட் இருக்கு வியூர்ஸ் சார் நம்மளது சின்னியம்பாளையம் பஸ் ஸ்டாப்லேருந்து இருகூர் போகிற ரோட்டில் ஒரு 1/2 கிலோமீட்டருக்குள்ளுக்குள்ளார முன்னாடியே இருக்கிறோம் நம்ம மெயின்லேயே இருக்கிறோம் மெயின்லேயே இருக்கலாம் மெயின்லேயே நடந்து வர தூரத்தில் இருக்கா நடந்து வர தூரம் பஸ் ஸ்டாப்லேருந்து நமக்கு ஒரு 200 மீட்டர் டிஃப்ரென்ஸ் தான் வேற ஒன்றும் இல்லை ஓகே ஓகே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி மேட்ரஸஸ் பண்ணுறீங்க சார் நம்மகிட்ட ஃபைபர் காயர்லேருந்து ஒரிஜினல் காயர்லேருந்து லேட்டெக்ஸில் ஸ்ப்ரிங்கு பேக்கெட்டட் ஸ்ப்ரிங்கு காட்டு எல்லாமே இருக்குது நம்மகிட்ட ஓகே இப்போ இது பார்த்துட்டிங்கன்னா 2,800 ரூபாய் தான் 2,800 ரூபாய் ப்ரைஸ் போயிட்டு 3 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறோம் 3 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறோம் 3 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறோம் ஓகே அதாவது மார்க்கெட்லன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பிராண்ட் இருக்குது காயரன் இருக்குது சார் எல்லாமே இருக்குது ஸோ நிறைய பிராண்டட் இருக்கு பிராண்டட் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்ணி பண்ணுறீங்க சார் பிராண்டடில் என்ன கம்பெனிஸில் என்ன மெட்டீரியல் போடுறாங்களோ சேம் அதே மெட்டீரியல் தான் நம்ம போடுறோம் இப்போ நம்ம ஃபேக்ட்ரிங்கிறனால நம்ம அதுக்கு மெட்டீரியல் வைஸ் கம்மி பண்ணுறதில்ல இப்போ உதாரணமாக 20,000 ரூபாய்க்கு கொடுக்குற பெட்டை நான் 10,000 ரூபாய்க்கு கொடுக்குறேன் கொடுக்க முடியும் ஆஃப் ரேட்டுக்கு நான் கொடுக்குறேன் என்னால் கொடுக்க முடியும் ஸோ அதோட குவாலிட்டி எப்படி இருக்குது வாரண்டி குவாலிட்டி அதே குவாலிட்டி சேம் குவாலிட்டி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாரண்டியும் சேம் அதே அவங்க கம்பெனி கொடுக்குறத விட நான் 2-3 இயர்ஸ் அதிகமாகவே நான் வாரண்டி கொடுக்குறேன் ஓ சூப்பர் 2-3 இயர்ஸ் வாரண்டி அதிகமாகவே கொடுக்குறேன் இப்போ நார்மலாக பெட் வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸில் 8 இயர்ஸ் 10 இயர்ஸ் கொடுப்பாங்க நான் 10 இயர்ஸ் கொடுக்குறேன் 10 இயர்ஸ் கொடுக்குறேன் 10 இயர்ஸ் கொடுக்குறேன் ஓகே ஓகே இப்போ பேக்கெட்டட் ஸ்பிரிங்குக்கெல்லாம் உங்களுக்கு 10 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறேன் இந்த பெட்டுக்கே நான் உங்களுக்கு 3 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறேன் உங்களுக்கு அதுவே வந்து பெஸ்ட்டாகவே இருக்கும் ரெண்டு சைடு உங்களுக்கு காட்டன் ஃபேப்ரிக் தான் போடுறோம் ஹீட்டு வராது ஹீட்டு வராது ஹீட்டு வராது மெயினாக அதுதான் குழந்தைகளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கும் இது உங்களுக்கு ஓகே 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 ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ கால் என்ன மாதிரி பெட் வச்சிருக்காங்க அது எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அதோட குவாலிட்டி என்ன மாதிரி மெட்டில் யூஸ் பண்ணி பண்ணுறாங்க ஸோ ப்ரைஸ் வைஸ் வாரண்டி என்ன மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெளிவாக பார்க்கலாங்க ஸோ நம்ம சேனலில் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க பக்கம் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கங்க ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் நிறைய கொடுப்பாங்க ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கான ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஆஃபர்ஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஒன்று ஒன்று பார்த்தலாம் நம்ம அப்படியே பார்த்தலாம் சார் இது வந்து 3,200 சார் 3,200 இது என்ன சைஸ் வருது இது வந்து பார்த்தீங்கன்னா 6 காலுக்கு 3 6 காலுக்கு 3 சிங்கிள் காட்டு சிங்கிள் காட் வருது ஓகே ஓகே ஓகேங்களா இது 3,800 இதுக்கு வாரண்டி என்ன மாதிரி ப்ரொவைட் பண்ணுறீங்க சார் அதான் இது 3 இயர்ஸ் வாரண்டி கொடுக்கும் 3 இயர்ஸ் வாரண்டி கொடுக்கும் 3 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறோம் உங்களுக்கு குழி விழுகாது தொட்டு பாருங்க நல்லா சாஃப்ட்னஸ் இருக்கும் நல்லா இருக்கு நல்லா சாஃப்ட்னஸ் இருக்கும் குழி விழுகாது உங்களுக்கு ஹீட் வராது உங்களுக்கு காட்டன் ஃபேப்ரிக் கேஷன் தான் மேலே போட்டுருக்கு ஓகே ஓகே இப்போ இது பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்டர் பண்ணுறாங்கன்னா எப்படி டெலிவரி பண்ணிட்டு இருக்கீங்க சார் கோயம்புத்தூர் திருப்பூர் நாங்கள் ஸ்ட்ரைட்டாகவே டெலிவரி கொடுத்துட்றோம் டெலிவரி ஃபுல்லாமே ஃப்ரீ தான் ஓகே ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம வேணும்னு கேட்குறவங்களுக்கு நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் இப்போ கோயம்புத்தூர் திருப்பூர் இருக்காங்கன்னா இப்போ நீங்கள் ஆர்டர் பண்ணால் நீங்கள் நாங்களே நேரில் வந்து நாங்கள் டெலிவரி பண்ணிக்கலாம் கொரியர் பண்ணி விட்றோம் கொரியர் பண்ணி டிரான்ஸ்போர்ட் பண்ணி விட்றலாம் அது ஒன்றும் ப்ராப்ளம் ஒரு 3-4 நாள் வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்குங்களா 2-3 டேஸில் போயிடும் ஒரு 2-3 நாளே ஆமாம் 2-3 டேஸ் ஆர்டர் பண்ணி
பண்ணி 2-3 டேஸில் உங்களுக்கு போயிடும் அது. ஓகே ஓகே, அடுத்து என்ன இதில் பெட்டர் இருக்கு சார்? இது வந்து ஸ்ப்ரிங்கு சார், போனல் ஸ்ப்ரிங்கு. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா அதே சைஸ் தான், அரை காலுக்கு 3. இது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 11,000 வரைக்கும் போகும். 11,000 இருக்குது, நம்ம 5,800 கொடுக்குறோம். கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி கிட்டத்தட்ட கம்மியாது. ஆமாம் சரி, மார்க்கெட்டில் 11,000 ப்ரைஸ் போகுதுங்கிறீங்க, நீங்கள் 5,800 சொல்கிறீங்க. ஸோ குவாலிட்டி வைஸ் எப்படி தான் சார்? குவாலிட்டி வைஸில் எந்த வயசுலையும் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணுறதே இல்லை, குவாலிட்டி பெஸ்ட் குவாலிட்டி தான் கொடுக்குறேன். அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன், குவாலிட்டி நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இது வந்து ஏன்னா என்னால் பெஸ்ட் ப்ரைஸ் கொடுக்க முடியுதுன்னா, இப்போ பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஷோரூம் போட்டிருப்பாங்க, டீலர்ஸ் இருப்பாங்க, அவங்க கைக்கு மாறி போயிட்டு வரும்போது உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ரேட் இன்க்ரீஸ் ஆகும். நான் வந்து டைரெக்டாக மக்களுக்கே கொடுக்குறனால உங்களுக்கு என்னால் பெஸ்ட் ப்ரைஸில் பாதி ப்ரைஸில் என்னால் கொடுக்க முடியுது. கண்டிப்பாக உண்மை தான். ஏன்னா வந்து ஒரு ஏசி ஷோரூம் போகிறீங்க, ஒரு மேட்ரஸஸ் பார்க்குறீங்கன்னா அவங்க வந்து ஒரு மேனுஃபேக்சர்ன்றதை வாங்கி அவர் ஹோல்சேலர்கிட்ட போய் அதுக்கப்புறம் ரீட்டைலர்கிட்ட வருது, கரெக்ட்டுங்களா? ஸோ கூட 2-3 கை மாதிரி நம்ம கிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 5,000 ப்ரொடக்ஷன் ஆகிற ஒரு மேட்ரஸ் பார்த்தீங்கன்னா வெளியே கஸ்டமர் கூட 15,000-12,000 வரைக்கும் ப்ரைஸஸ் போகுது, ஒரு 6-7,000 கிட்டத்தட்ட அதிகமாகவே போகுது. ஸோ நம்ம கிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர் நீங்களே பண்ணுறீங்க, டேரக்டாக நீங்கள் கஸ்டமருக்கு நீங்கள் டெலிவரி பண்ணுறீங்க, கரெக்ட்டுங்களா? ரேட்டு பாதி பாதி கொடுக்க முடியுது. மெட்டீரியல் என்ன யூஸ் பண்ணணும் காமிச்சிடலாம். ஆமாம் சார், நான் என்ன மெட்டீரியல் இருக்குதோ அதை சேமாக நான் உங்களுக்கு காமிச்சிடறேன். ஒரு ஷோரூமில் போனால் கூட அதை பார்க்க முடியாது, என்ன இல்லை என்ன ஸ்ப்ரிங் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன ஃபேப்ரிக் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஸ்டிச்சிங் குவாலிட்டி மக்கள் என்ன பார்க்க முடியாது. இங்கே லைவாக நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம், கரெக்ட்டுங்களா? அது ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும், கரெக்ட்டுங்களா? நான் அதை காமிச்சிடறேன் சார், உங்களுக்கு என்ன இது இருக்குதோ எல்லா வகையிலையும் நீங்களே டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம், டெஸ்ட் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம், பார்த்துக்கலாம். சூப்பர், அடுத்து பார்த்தலாம் அப்படின்னா பார்த்துடலாம் சார். இது வந்து பார்த்தீங்கன்னா சார், இது லேட்டெக்ஸ் சார், லேட்டெக்ஸ் மட்டும் இருக்குது இதில். ஓகே, லேட்டெக்ஸ்னா என்னங்க அது சொல்லுங்கள் சார். இது ஒரிஜினல் ரப்பர் பால், ஒரிஜினல் ரப்பர் பால், ரப்பர் பால். இது வந்து இருக்கிற பெட்லேயே வந்து ஹை குவாலிட்டியான இதுதான் லேட்டெக்ஸ். ஓகே, இது உங்களுக்கு ஹீட்டு வராது, குழி விழுகாது, சேம் அதே இதுதான் வந்து உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் இந்த இந்த லேட்டெக்ஸ் பார்க்கும்போது. இதோட ப்ரைஸ் வந்து எவ்வளோ வருதுங்க மார்க்கெட்டில்? ப்ரைஸ் எவ்வளோ போய் சார்? இது வந்து சிங்கிள் காட்டுக்கு வந்து நாங்கள் 10,800 கொடுக்குறோம் சார். சிங்கிள் மார்க்கெட் ப்ரைஸ் 20,000 வரும், நம்ம இதை வந்து 10,000 நம்ம கொடுக்குறோம். அதை மெட்டீரியல் யூஸ் பண்ணி பண்ணுறதா? லேட்டெக்ஸ் யூஸ், ஆமாம், லேட்டெக்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறதுனால அந்த ப்ரைஸ் வருது உங்களுக்கு. ஓகே ஓகே, அது நம்மளது ஒரிஜினல் லேட்டெக்ஸ், ஒரிஜினல் லேட்டெக்ஸ். ஆமாம் சார். இதுக்கு வாரண்டி என்ன மாதிரி கொடுக்குறீங்க சார்? இதுக்கு வந்து 10 இயர்ஸ் வாரண்டி கொடுக்கும். 10 இயர்ஸ் வாரண்டி, 10 இயர்ஸ் ஒரு 5 வருஷம் 4 வருஷம் யூஸ் பண்ணுறாங்க. சம்திங் இந்த டேமேஜ் ஆச்சுன்னா அது என்ன பண்ணலாம்? ரீப்ளேஸே பண்ணி கொடுத்துருவோம் சார். ரீப்ளேஸே பண்ணி கொடுத்து, ரீப்ளேஸே பண்ணி கொடுத்துருவோம். வாரண்டி ரீப்ளேஸ் பண்ண, வாரண்டி அவங்களுக்கு இருந்ததுன்னா நாங்கள் ரீப்ளேஸே பண்ணி கொடுத்துருவோம். அந்த பெட்டை வாங்கிட்டு நாங்கள் வேற பெட்டே நாங்கள் கொடுத்துருவோம். ஓ, பெட் டு பெட் பண்ணிக்கலாம், பெட் டு பெட்டே பண்ணி கொடுத்துருவோம். சூப்பர் சூப்பர். அதாவது 10 வருஷம் வாரண்டி தராங்க. ஒரு ஸ்ப்ரிங்ல டேமேஜ் ஆயிடுச்சோ, ஒரு ஏதாவது ஃபோம் ஆயிடுச்சுன்னா கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 வருஷத்தில் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கொடுக்குற மெத்தை ஐ மீன் மேட்ரஸஸ் கொடுத்துட்டு நீங்கள் வேறு மேட்ரஸ் புதுசாக வாங்கிக்கலாம். ஸோ 10 இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி ப்ரொவைட் பண்ணுறாங்க. சார், நீங்கள் ரேட் வைஸ் கம்மியாக கொடுக்குறீங்க, குவாலிட்டி நம்ம செக் பண்ணி பார்த்துடலாமா? கண்டிப்பாக சார், நான் உங்களுக்கு குவாலிட்டியே நான் செக் பண்ணி காமிக்கிறேன். ஆ பாருங்கள், இதை பேக்கெட்டட் ஸ்ப்ரிங்கு சார் இது. ஓகே, இது பாருங்கள், இது வச்சுருக்கிறேன், இங்கே பாருங்கள், உங்களுக்கு அந்த எந்த ஒரு இதுவுமே வந்து வராது. நீங்கள் எங்கே எந்த இடத்துல இது பண்ணுறீங்களோ அந்த ஒரு ஃபீல் மட்டும்தான் இருக்குமே தவிர அந்த சரௌண்டிங் மட்டும், அந்த ஃபீல் மட்டும்தான் இருக்குது. இதுதான் பார்ட்னர் நான் டிஸ்டர்பிங் ஸ்ப்ரிங்குன்னு சொல்லுவாங்க. இது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஃபீல் இதுவுமே வராது, பாடி பெயினோ நெக் பெயினோ எந்த பெயினும் வராது, நீட்டாக இருக்கும். உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா ஒரு 2-வீலர் கூட மேலே ஏற்றிக்க காமிக்கிறேன். ஒன்றும் ஆகாதுங்களா? ஒன்றும் ஆகாது சார், ஒரு 2-வீலரை கூட நான் மேலே ஏற்றி காமிக்கிறேன், நீங்கள் வேணால் பாருங்கள். நீங்கள் எந்த வயசில் வேணாலும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் நம்ம மெட்டீரியலை. ஓகே 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 ஓகே, ட்ரைவர் நல்லா சூப்பராக இருக்கு பார்க்க, கேட்டுங்களா? ஆமாம் சார், இதுக்கு மேலே நம்ம ஃபோம் வந்து மெமரி ஃபோம் போடுறோம் சார், இதுக்கு மேலே நீங்கள் ஃபோம் போட்டுக்கலாம். இதுக்கு மேலே நம்ம லேட்டெக்ஸ் இருக்குது, லேட்டெக்ஸ் போட்டுக்கலாம். ஓகே, நான் வேணால் போட்டு காமிக்கிறேன் பாருங்களா, இதை நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே ஓகே, இந்த சைஸ்ல ஒரு பெட் வாங்க என்ன பிரைஸ் வருது உங்ககிட்ட? மார்க்கெட்ல பிரைஸ் உங்ககிட்ட என்ன பிரைஸ் சார்? மார்க்கெட்ல இந்த இது பாத்தீங்கன்னா ஒரு 40,000 பக்கம் வரும் சார். லேட்டெக்ஸ் போட்டு, லேட்டெக்ஸ் போட்டோம்னா, லேட்டெக்ஸ் போட்டு உங்களுக்கு 40,000 பக்கம் வரும். நான் 20,000 தரேன், பாதிக்கு பாதி, பாதிக்கு பாதி தரேன் சார். இது லேட்டெக்ஸ் சார். ஓகே, இந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணா? ஆமா, இது சேம், இது இது யூஸ் பண்ணா நார்மலா ஒரு ஃபோம் மட்டும் போட்டு தர மாதிரி, இது மட்டும் போட்டு குடுக்குற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு நான் அந்த ஃபோம் இதுதான், இது ஃபோம் சார். இது வந்து சூப்பர் சாஃப்ட் ஃபோம். ஓகே, அதையும் காமி, நீங்க எப்படி என்ன பண்ணுனீங்கனாலும் ஃபோம் வந்து பாத்தீங்கன்னா திரும்ப சேம் ஒரே மாதிரி பழைய நிலைமைக்கு வந்துடும், பழமை நிலைமைக்கு வந்துடும். கூலிங் இருக்கும் உங்களுக்கு, கூலிங் இருக்கும். ஓகே ஓகே, உங்களுக்கு ஹீட் வராது. பிரதர், இப்போ இந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணி பண்ணுறதுக்கு என்ன பிரதர் பட்ஜெட் நம்மகிட்ட சார்? இது வந்து பார்த்தீங்கன்னா வெளியெல்லாம் கம்பெனிஸுக்குன்னு போயிட்டீங்கன்னா ஒரு 30,000 பக்கம் வரும், 30,000 வரும். நான் 15,000 கொடுக்குறேன். 15,000 தரீங்க? 15,000 கொடுக்கு, பாதிக்கு பாதி ரேட் கம்மி, பாதிக்கு பாதி ரேட் கேட்குறேன். அதே தான், அதாவது வெளியே நம்மளுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட்டரோ இல்லை மற்றபடி ப்ரோக்கரேஜோ எதுவுமே கிடையாதுங்க. ஓகே, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நார்மலாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக மக்களுக்கே கொடுக்குறோம், அதனால் உங்களுக்கு எந்த விதமான ப்ரோக்ரேஜும் கிடையாது, இது டீலர்ஸும் கிடையாது, நேரடியாகவே நம்ம கொடுத்துடலாம். இப்போ நீங்களே மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்க, நீங்களே டெலிவரி பண்ணுறீங்க கஸ்டமர்? ஆமாம் ஆமாம், நேரடியாக நான் கஸ்டமர்களுக்கே கொடுக்குறனால என்னால் இந்த ப்ரைஸுக்கு கொடுக்க முடியும்.
புரியுது மெட்டீரியல் வைஸாகவும் நல்லா பெஸ்ட்டாக கொடுக்க முடியும். அதாவது அதையும் ஓப்பனாக காமிச்சிங்கன்னு மெட்டீரியல் இதை விட நான் அதான் சொல்கிற பாருங்கன்னா டூலர் ஏற்றி காமிக்கிறனால நான் டூலர் ஏற்றி காமிக்கிறேன். ஓகே ஓகே அதே பெஸ்ட்டாகவே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சரி ரைட்டு. இந்த ஃபோம் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு 30,000 ப்ரைஸஸ் வருதுங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 40,000 ப்ரைஸஸ் வருது. இதுவும் பாருங்கள் சார் அது அதே தான். ஓகே அது ஆ தெரியுது பார்க்கணும் எங்கே இருக்கிறோமோ அங்கே மட்டும்தான் பிளெண்ட் ஆகும். மற்ற எந்த சைடும் அது உங்களுக்கு அந்த இது வராது. ஓகே ஓகே ஒரிஜினல் லப்பர் பால். ஓகே ஓகே சூப்பராக இருக்குங்க. ஸோ பெட்டோட குவாலிட்டி செக் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா இப்போ டூ வீலரில் லைவ் நம்ம ஏற்றி காமிக்கிறேன். அது எப்படி இருக்காது என்ன மாதிரி குவாலிட்டியில் பண்ணிக்கலாம் தெளிவாக செக் பண்ணி பார்த்துக்கலாங்க. அப்புறம் நம்ம ஏற்றி காமிக்கிறது அப்படி பார்த்துலாம் சார். அந்த ஒரு இடத்துல மட்டும் தான் ப்ரெஸ் ஆகுது பார்த்தீங்களா லைவ் ஆஃபில் ஏற்றிட்டா இருங்க வைக்கிற ஃபுல்லாகவே. அப்படியே ஆஃப் பண்ணிடுங்க. நான் சும்மாலாம் சொல்லலை சார். ஆ பார்த்துக்கங்க நம்ம மெட்டீரியல் குவாலிட்டியை. ஓகே ஓகே ஓகே. அந்த ஒரு இடத்துல மட்டும் தான் ப்ரெஸ்ஸாக இருக்குது கேட்டுங்களா. மற்ற எந்த இடத்துலையுமே உள்ளே போகல வேறு எங்கேயுமே போகாது சார் உள்ள. ம் ஓகே ஓகே. சார் வாரண்டி இந்த மாதிரி பண்ணுறீங்க சார் இந்த ஸ்ப்ரிங்குக்கு 12 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறோம் சார். 12 இயர்ஸ் வாரண்டி தரோம். 12 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறோம் சார். லேட்டக்ஸ் போட்டோம்னா 15 இயர்ஸ் வாரண்டி வரும். ஓ லேட்டக்ஸ் கூட 15 இயர்ஸ் 15 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறோம். ஓகே ஓகே. மார்க்கெட்டில் என்ன பட்ஜெட் போயிட்டு இருக்கு உங்களோட பட்ஜெட் சொல்லிருங்க அப்படி சார். இது மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தீங்கன்னாலும் இது 30,000 போகும் சார். 30,000 வரும். ஆமாம் ஃபோம் போட்டு போட்டோம்னா 30,000 போகும். இதே லேட்டக்ஸ் போட்டோம்னா 40,000 போகுங்க. நம்ம அதே பாதி ரேட்டு கொடுக்குறோம். லேட்டக்ஸ் போட்டால் 20,000 கொடுக்குறோம். ஃபோம் போட்டால் 15,000 கொடுக்குறோம். சூப்பர் ரேட்டு இதான் ரேட் கட்டுங்களா. இதுதான் சார் ரேட்டு கரெக்டான ரேட்டுக்கு நான் கொடுக்குறேன். ஓகே ஓகே சூப்பர் பிரதர். அதான் சார் எந்த ப்ரோக்கரேஜும் கிடையாது. டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் யாரும் கிடையாது. நான் நேரடியாக மக்களுக்கே கொடுக்குறேன். அதனால் என்னால் இந்த ரேட்டு கொடுக்க முடியாது. இதே வாரண்டி கொடுக்க முடியும். இதை விட எப்படி ப்ரூஃப் பண்ணுறது எனக்கும் தெரியல. ஸோ அப்படியே நீங்கள் லைவாகவே பார்த்துக்கலாம். எந்த சைடு ஏற்றிருக்காங்களோ அந்த சைடு மட்டும் ஸ்ப்ரிங் சொல்ல போயிருக்கு. மற்றபடி பார்த்திங்கன்னா எல்லா பேரும் நார்மலாக இருக்குது. அப்படியே நீங்கள் லைவாக அதையும் பாஸ்வேர்ட் டெமோ பார்த்துலாங்க. அப்படியே இறக்க முடியாது. ஸோ அப்படியே லைவாக இறக்கியாச்சு. அது நீங்கள் பார்த்துக்கலாம் பிரதர். நான் சும்மா வாய் வார்த்தைக்கு சொல்லலை. ஆ பார்த்துக்கங்க. ஸோ அது ரொம்ப அதே நிலைமைக்கு வந்துடுச்சு இப்போ ஸ்ப்ரிங்கு. ஓகே 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 ஓகே. மிஸ் லைவாக அப்படி நீங்கள் பார்த்துக்கலாம். ஆமாம் நீங்கள் எங்கே போனாலும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அந்த வண்டியோட மார்க் மட்டும்தான் இருக்குது. ஆமாம் மற்றபடி பார்த்தீங்கன்னா ஸ்விங் அதே நிலைமைக்கு வந்துருச்சு கட்டுங்களா. ஓகே ஓகே. இப்போ தெரியுது ஸ்விங்கோட குவாலிட்டி எப்படி இருக்குன்ட்டு. வண்டி எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 150 kg இருக்கும். நான் ஒரு 80 kg 230 kg ஆச்சு. திரும்ப நான் குதிச்சு காமிக்கிறேன். ஸ்ப்ரிங்கோட குவாலிட்டி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. நீ பாருங்க 15 இயர்ஸ் வாரண்டி தரேன்னு சும்மா வெறும் வாய் வார்த்தைக்கு சொல்கிறது இல்லை. ஓகே மெட்டீரியலை நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இது பண்ணிங்கன்னா போதும். ஓகே இப்போ தெரியுது குவாலிட்டி வைஸ் கட்டுங்களா. ஸோ நான் கூட குதிச்சு காமிக்கிறேன் பார்த்துக்கலாம் நீங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா பாருங்க நீங்கள் கட்டாக்கு பிரதர் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குது. அதே பார்த்தீங்கன்னா அப்படி வந்துடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அதே நிலைமைக்கு மறுபடியும் அதே நிலைமைக்கு வந்துடும். ஓகே ஓகே ஓகே. இப்போ பார்த்தலாமா ப்ரைஸஸ் எல்லாமே. நான் பார்த்துக்கலாம் சார். இது வந்து போனல் ஸ்ப்ரிங்கு சார். போனல் ஸ்ப்ரிங்கு இது வந்து ஆரே காலுக்கு 4 டபுள் காட்டு. ஓகே இது வந்து 7800 ஹைட்டு வரும். ஓகே ஓகே. இதே 9 inches ஹைட்டு வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஆமாம் கஸ்டமைஸ் எல்லாமே நம்மளது கஸ்டமைஸ் தான். என்ன சைஸில் வேணாலும் நம்ம பண்ணி கொடுப்போம். இது 7800 ப்ரைஸ் வரும். இது 7800 சார். ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா 7 inches. ஓகே இது மார்க்கெட்டில் ப்ரைஸ் எவ்வளோ போகுங்க சார். இது வந்து மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தீங்கன்னாலும் ஒரு 15,000 போகும். 15,000 வரும். 15,000 வரும். ஓகே ஓகே சூப்பர். நெக்ஸ்ட் பார்த்தலாங்களா அப்படியே. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது லேட்டக்ஸ் சார். இது வந்து சிங்கிள் காட்டுங்க. சிங்கிள் காட்டு 10,800 வருது சார். லேட்டக்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. லேட்டக்ஸ் யூஸ் பண்ணிருக்கறனால 10,800 வருதுங்க. ஓகே 10,800. இதுக்கு வாரண்டி மாதிரி ப்ரொவைட் பண்றீங்க சார். இதுக்கு வந்து 10 இயர்ஸ் வாரண்டி கொடுங்க. 10 இயர்ஸ் வாரண்டி தரீங்க. 10 இயர்ஸ் எல்லாம் கம்ப்ளைன்ட் ஆகும் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஆமா ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துறோம். நெக்ஸ்ட் மாடல் பார்த்தறோம்ல பாத்துக்கலாம் சார். இது போனல் ஸ்ப்ரிங் சார். சிங்கிள் காட்டு. சிங்கிள் காட்டு இது 5,800ங்க. 5,800. இது மார்க்கெட் பிரைஸ் பாத்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் 11,000 வரும். 11,000 வருது. பாதிக்கு பாதி அதிகம். பாதிக்கு பாதி நான் கம்மியா தான் கொடுக்கறேன். நம்ம கிட்ட அதான் சார். நம்ம கிட்ட டிஸ்ட்ரிபியூட்டர் கிடையாது. ப்ரோக்கரேஜ் கிடையாது. நம்ம ஸ்ட்ரைட்டா மக்களுக்கே கொடுக்கறனால நம்ம இந்த பிரைஸுக்கு நம்மளால கொடுக்க முடியுது. ஓகே ஓகே. தாராளமாக கொடுக்கல. 7 இயர்ஸ் வாரண்டி. 7 இயர்ஸ் வாரண்டி. 7 இயர்ஸ் வாரண்டி. 7 இயர்ஸில் வாரண்டியில் ஏதாவது மிஸ்டேக் ஆனால் ரீப்ளேஸ் ஆமாம் ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துடலாம். எந்த ப்ராப்ளம் வராது. வராது. ஒன்ஸ் வந்தால் நம்ம அதை ரீப்ளேஸ் பண்ணி பண்ணி கொடுத்துடலாம். அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. சூப்பர் சூப்பர். நெக்ஸ்ட் பார்த்துலாங்களா அப்படியே பார்த்துக்கலாம் சார். சார் இது வந்து ஒரிஜினல் காயருங்க. 8,300 வரும். 8,300 வருது. ஓகே ஓகே. இது வந்து இது கலருக்கு வந்து நம்ம சூஸ் பண்ண சூஸ் பண்ணலாம். ஆமா நம்ம கிட்ட வந்து ஆமா சார் நம்ம கிட்ட வந்து 10-15 கலர் இருக்குது. சரிங்க. நம்ம கஸ்டமர் கேக்குறவங்களுக்கு நம்ம வாட்ஸ்அப்ல கலர் அனுப்பிச்சுடுவோம். அவங்களுக்கு என்ன டேஸ்ட் அதுக்கு பண்றதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். நம்ம பண்ணி கொடுத்துடலாம். கலர் அவங்களுடைய சாய்ஸ் தான். ம் ம்.
எல்லாமே அவங்களுடைய சாய்ஸ் தான் சார். மெட்டீரியல் வைஸ்லேருந்து இப்போ நம்ம வெளியூரில் இருக்கிறவங்க நம்ம பெட்டு செய்யறதை என்னுடைய பெட்டுக்கு என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்கன்னா நம்ம வீடியோ காலில் அவங்க பார்த்துக்கலாம், வீடியோ கால் பார்த்துக்கலாம், ஃபோட்டோஸ் பண்ணிக்கலாம், வீடியோஸ் வேணாலும் வீடியோஸும் நம்ம பண்ணி அனுப்பிச்சு விட்டுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இப்போ வந்து ஒரு ஹோல்சேலர் உங்களை காண்டாக்ட் பண்ணுறாங்க, ஸோ அவங்க ஒரு 50 பெட்டு 100 பெட்டு அவங்க உங்ககிட்ட வாங்கி அவங்க சேல் பண்ண நினைக்கிறாங்கன்னா ஸோ அதுக்கு ஆர்டர் பண்ணித்தரலாம் தானே? பண்ணித்தரலாம் சார், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, பண்ணித்தரலாம். ஆனால் நம்ம ரேட்டு அதுலேருந்து அவங்க அதுக்கு கம்மியாக தான் நம்ம கொடுக்கணும், நம்ம பிராண்டுங்கும் போது அவங்க அந்த ரேட்டை வந்து கம்மியாக தான் கொடுக்கணும். அவங்க ரேட் அதிகமாக வச்சுக்கூடாது, நம்ம ரொம்ப அதிகமாக வச்சுட்டோம் நம்ம பேர் டேமேஜ் ஆகும். அதையும் யோசிச்சு தான் பண்ணுறது, மேக்ஸிமம் நம்ம கஸ்டமர்களுக்கு மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்கிறோம். ஓகே, இன்னும் நம்ம கடைகளுக்கெல்லாம் நம்ம எதுவும் ஷாப்புலாம் கொடுக்கறது இல்லை. ஸோ பண்ணுற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் ப்ராஃபிட் சேவ் பண்ணலாம், அதை தெரிஞ்சு தான் நம்ம சொல்லி தான் நம்ம கொடுக்கறது அது. ஓகே ஓகே, நம்ம கண்டிப்பாக ஹோல்சேல் பண்ண பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா ஸோ கரெக்டாக நம்ம காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கொஞ்சம் ப்ராஃபிட்ஸ் கண்டிப்பாக சேல் பண்ணிக்கலாம். உங்கள் பிராண்டு முக்கியம்னு யோசிக்கிறீங்க கேட்டுங்களா? ஆமாம் சார், கண்டிப்பாக பிராண்டு முக்கியங்க. ஓகே ஓகே, ஏன்னா எங்கள் ரேட் கொடுக்கறது கம்மியாக கொடுத்துருக்கோம். நம்ம மற்ற கம்பெனிஸை விட நம்ம இது வந்து ரொம்ப ரேட்டு கம்மி, பாதிக்கு பாதி தான் கொடுக்குறோம். பாதிக்கு பாதி தான். ஓகே ஓகே, இது என்னங்க பட்ஜெட் வருது? கிங் சைஸ். இது வந்து கிங் சைஸுங்க சார். சரிங்க, இது வந்து பேக்கெட்டட் ஸ்பிரிங் வித் ஃபோம் சார், சூப்பர் சாஃப்ட் ஃபோம். சூப்பர் சாஃப்ட், இது நீங்கள் உட்காந்து பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் இருக்கும். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உட்கார மட்டும் தான் பிளெண்ட் ஆகும், மற்றதில் அப்படியே சாஃப்ட்னஸ் இருக்கும். அதான் இது 18,800 வரும் சார். 18,800 வருது, நல்லா இருக்கும் சார். இது மார்க்கெட் ப்ரைஸ் எப்படி பார்த்தீங்கன்னாலும் 35,000 வரும் சார். 35,000 வருது? ஆமாம் சார், நீங்கள் வெளியே மார்க்கெட்டுக்கு போயிட்டீங்கன்னா சேம் இதே குவாலிட்டியில் அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா 35,000 வரும் சார். நம்ம ஒரு ஏசி ஷோரூம் போகிறோம், அவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் இருக்கு கண்டிப்பாக. பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பக்கம் இருந்து வாங்குறாங்க, அது ஒரு பக்கம் கை மாறுது, கஸ்டமர் போகும்போது ரெண்டு ப்ரோக்கரேஜ் மாறும்போது பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே இதாகும் சார். நம்ம நேரடியாக கஸ்டமர்களுக்கே கொடுக்குறனால 18,800 கொடுக்கணும். கலர் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம், எந்த கலர் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சூப்பர் சூப்பர், நல்லாயிருக்கு பார்க்கவே. இப்போ ப்ரைஸ் சொன்னீங்க 36 வருதுங்களா? ஆமாம் சார், இது மார்க்கெட் ப்ரைஸ் 36 வருது, நம்ம 18,800 கொடுக்கணும். 18,800 பண்ணுறீங்க, பண்ணுறேன். சூப்பர் சூப்பர், இது என்ன மெட்டீரியலுங்க, இது என்ன விட்டு சார்? இது வந்து பார்த்தீங்கன்னா இது பேக்கெட்டட் ஸ்பிரிங் தான் சார். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் சேம் அதே குவாலிட்டி தான். இது வந்து 7-inch மாடல், அது 9-inch மாடல் சொன்னேன் இல்லைங்களா? ஆமாம், 9-inch வருது. இது வந்து 7-inch மாடல், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9,800 வரும். 9,800 வருது, 9,800 வரும். ஸோ ப்ரைஸ் ரிஸ்டோர் பண்ணலாமா? அப்படி நம்ம காமிச்சு, கண்டிப்பாக சார் காமிச்சிருங்க. ஸோ நான் ப்ரைஸ் ரிஸ்டோர் பண்ணுறேன் பாருங்கள். இதுதான் ப்ரைஸ் கேட்லாகுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 feet பெட் இருக்குங்க, 3 feet இருக்குது, 4 feet இருக்குது, 5 feet இருக்குது, 6 feet இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் அதிலேயே போட்டிருக்காங்க, அவங்களோட ப்ரைஸும் போட்டிருக்காங்க. இதெல்லாமே பார்த்திங்கன்னா ரேட் ஒன்று கம்மியாக தான் போயிட்டு இருக்கு. ஸோ மார்க்கெட்டில் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா 24,000 பெட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12,600 தான் கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லாமே நீங்கள் ப்ரைஸ் கைது செக் பண்ணி பாருங்கள், செக் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். நிறைய மெட்டீரியல்ஸ் பிராண்டட் நிறைய இருக்குது மார்க்கெட்டில், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 years வாரண்டி இருக்குது, 7 years வாரண்டி இருக்குது, 10 years வாரண்டி இருக்குது. ஸோ எல்லா டைப் ஆஃப் வாரண்டி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 15 years வாரண்டி வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸ்ப்ரிங்க்கு வந்தீங்கன்னா 15 years வாரண்டி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ப்ரைஸ் எல்லாமே ப்ராப்பராக செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கலாம். உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமைஸ் தாங்க, உங்களுக்கு என்ன மாதிரி மெட்டல் யூஸ் பண்ணி பண்ணுவோம், எக்ஸாம் இந்த கலர் எனக்கு பிடிக்கல வேறு கலர் போடுங்களா, வேறு கலர் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ ஆர்டர் பண்ண டேட்டில் பார்த்தீங்கன்னா 2 days டெலிவரி பண்ணி கொடுத்துருக்காங்க. திருப்பூர் கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீ ஆஃப் டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு போய் தமிழ்நாடு ஃபுல்லாக 2-3 உங்கள் வீட்டுக்கு வர மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. சொல்லுமே செக் பண்ணி பார்த்துக்கலாம் நீங்கள். ஸோ என்ன மாதிரி இப்போ மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அதையும் டெமோவாக காமிச்சிடறேன். ஒரு மேனுஃபேக்சரிங் வீட்டுனா என்ன, எப்படி ப்ராடக்ட் பெட் உருவாகுது, அது ப்ரொடக்ஷன் எப்படி இருக்குது, ஸ்டிச்சிங் குவாலிட்டி லைவாக செக் பண்ணி பார்க்கணும், எல்லாமே உங்களுக்கு காமிச்சிடறேன். அது நீங்கள் பாருங்கள் அப்படியே, இப்போ பார்த்துக்கலாம் அப்படியே. சார் வாங்க சார், இப்போ பார்த்தீங்கன்னா இது ஹீரோ டாப்பு அடிச்சுட்டு இருக்குது சார், சிங்கிள் காட்டு. ஓகே, லேட்டெக்ஸ் போட்டு உங்களுக்கு இப்போ அடிச்சு காமிச்சிடறோம். இப்போ இது வந்து மேனுஃபேக்சரிங் போயிட்டுருக்குது. ஓகே ஓகே, ஸோ இப்படி தான் ஸ்டிச்சிங் எல்லாம் போகுதுங்களா? ஆமாங்க சார், ஸ்டிச்சிங் எல்லாமே இப்படி தான் போகுது. சிங்கிளுக்கு டபுள் ஸ்டிச்சிங் போட்டு தான் நம்ம கொடுக்குறோம். ஓ, டபுள் ஸ்டிச்சிங் போட்டுறீங்க? ஆமாம், டபுள் ஸ்டிச்சிங் போட்டு தான் கொடுக்குறோம், அதில் எந்த ப்ராப்ளம் வரக்கூடாதுங்கிறக்காக. ஓகே ஓகே ஓகே, ஸ்டிச்சிங் வைஸாகவும் எந்த இதுவும் வராது உங்களுக்கு. இதில் வந்து நம்ம மெமரி ஃபோம் போட்டுக்கலாம், போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் சார். இதில் லேட்டெக்ஸ் போட்டுக்கலாம், மெமரி ஃபோம் போட்டுக்கலாம், சாதா ஃபோம் போட்டுக்கலாம், சூப்பர் சாஃப்ட் ஃபோம் போட்டுக்கலாம். ஓகே, நீங்களுக்கு 7-inch மாடல், 9-inch மாடல், உங்களுக்கு எந்த மாதிரி மாடல் வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா டைப்ஸும் மாடல் பண்ணிக்கலாம் காட்டுங்களா? பண்ணிக்கலாம் சார். ஓகே ஓகே ஓகே, இது லைவாக நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ ஸ்டிச் பண்ணி பண்ணுறாங்க. ஸோ என்ன ஸ்ப்ரிங் யூஸ் பண்ணுறாங்க, அதோட குவாலிட்டி எப்படி இருக்குது, எல்லாமே லைவே செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மேட்ரஸ் ஆர்டர் பண்ணுற மாதிரி தான் அவட காண்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே லெஃப்ட் சைடுக்கான அவட காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். அது போக டிஸ்கிரிப்ஷன் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துறேன். இந்த ஷாப்போட அது இந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்டோட எக்ஸாக்ட் மேப்பிங் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் ப்ரொவைட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாங்க. ஸோ நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க, பக்தர் பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கங்க. அப்புறம் அடுத்து போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வருங்க. தேங்க்யூ ஆல்.